குருவே சிவம், வேதங்களும் உபநிஷதங்களும். ஒரு பார்வை. உலகின் பெரும்பகுதி அறியாமை இருளில் மூழ்கி ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தபோது நம் பாரத திருநாடு ஆன்ம ஒளியில் விழித்தெழுந்தது. அதன் தவ புதல்வர்களாகிய ரிஷிகள் இருளை கடந்து பொன்னிறத்தில் ஒளிரும் பரம்பொருளை நான் அறிந்து கொண்டேன். அவரை அறிவதால் மட்டுமே நாம் அனைவரும் மரணத்தை வெல்ல முடியும். வேறு எந்த வழியும் இல்லை. அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே, கேளுங்கள் என்று பூமியில் வாழ்பவர்களை மட்டுமல்ல பிற உலகங்களில் வாழ்வோரையும் அறைகூவினர். குறித்து வைக்கப்பட்ட சரித்திரமோ பாரம்பரியத்தின் மங்கிய வெளிச்சம் கூட ஊடுருவ முடியாத காலத்தில் அந்த நீண்ட நெடுந்தொலைவில் இந்த உலகை புனிதமாக்கியபடி வாழ்ந்த அந்த ரிஷிகள் அனுபூதியில் கண்ட உண்மைகளின் தொகுப்பே நாம் வணங்கும் வேதங்கள். உலகிலேயே மிக பழைய நூல் இந்த சிந்தனை கருவூலம்தான். இது எப்போது தோன்றியது என்பது ஒருவருக்கும் தெரியாது. இக்கால ஆராய்ச்சியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இது 8000 அல்லது 9000 வருடங்களுக்கு முன்பு தோன்றியதாக இருக்கலாம். ஆனால் அன்று போலவே இன்றும் அவை புதுமை மாறாமல் இருக்கின்றன. ஏன், முன்னைவிட புது பொலிவுடன் திகழ்வதாகவே நாம் கூறலாம். வேதங்கள் யாராலும் எழுதப்பட்டவை அல்ல. என்றென்றும் நின்று நிலவுகின்ற உண்மைகளின் தொகுப்பே வேதங்கள். புவியீர்ப்பு விதி அது கண்டறியப்படும் முன்னரே இருந்தது. மனித இனம் முழுவதும் அதை மறந்துவிட்டாலும் இருக்கும். அவ்வாறுதான் ஆன்மீக உலகின் விதிகளும் அவை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரும் இருந்தன. நாம் அவற்றை மறந்தாலும் இருக்கும் என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர். ரிஷிகள் அந்த விதிகளை வெளிப்படுத்தினார்கள், அவ்வளவுதான். அவ்வாறு ரிஷிகள் வெளிப்படுத்திய அந்த உண்மைகள் பின்னாளில் வியாச முனிவரால் 4 தொகுக்கப்பட்டன. அவை ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதங்கள். ஒவ்வொரு வேதத்திலும் 4 முக்கிய பகுதிகள் உள்ளன. அவை சங்கீதை, அதாவது பல்வேறு தேவர்களிடம் பிரார்த்தனைகள். 2 பிராமணம், அதாவது யாக விவரங்கள். 3 ஆரண்யகம், அதாவது வித்யைகள் அல்லது தியானங்கள். 4 உபநிஷதம், தியானங்களின் விளைவாக ரிஷிகள் பெற்ற அனுபூதி செல்வங்கள். 6 உண்மையை பற்றி ஆராய்ச்சிகள். வேதகால சிந்தனையின் மணி மகுடமாக திகழ்பவை உபநிஷதங்கள். உபநிஷதங்கள் பல. அவற்றுள் 108 பொதுவாக கணக்கில் கொள்ளப்படுகின்றன. அவற்றில் 14 உபநிஷதங்கள் முக்கியமானவைகளாக கருதப்படுகின்றன. அவை ஈச, கேன, கட, பிரச்சன்ன, முண்டக, மாண்டுக்கிய, ஐதரேய, தைத்திரிய, சாந்தோக்கிய, பிரகதாரண்யக, சுவேதாஸ்வதர, கௌசிதகி, மகாநாராயண, மைத்ராயணி உபநிஷதங்களாகும். இவற்றுள் முதல் 10 உபநிஷதங்களும் ஸ்ரீ ஆதிசங்கரர் விளக்கவுரை எழுதியுள்ளார். 14 உபநிஷதங்களும் கீழ்கண்டவாறு 4 வேதங்களில் அமைந்துள்ளது. ஐதரேய கௌசிதகி உபநிஷதங்கள் ரிக் வேதமாகவும், ஈச, கட, தைத்திரிய, பிரகதாரண்யக, சுவேதாஸ்வர, மைத்ராயினி, மகாநாராயண உபநிஷதங்கள் யஜுர் வேதமாகவும், கேன சாந்தோக்கிய உபநிஷதங்கள் சாம வேதமாகவும், பிரச்சன முண்டக மாண்டுக்கிய உபநிஷதங்கள் அதர்வன வேதமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உபநிஷதங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் ஆகிய 3 பிரஸ்தானத்ரயம் என்று வழங்கப்படுகின்றன. வேதாந்த தத்துவத்தின் அறுதி பிராமணமாக அமைந்த 3 பெரும் பொக்கிஷ நூல்கள் என்பது இதன் பொருள் ஆகும். இப்பொழுது வேதங்களும் உபநிஷதங்கள் பற்றி விளக்கம் பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் எந்த ஒரு வேதங்கள் பாராயணம் செய்வதாக இருந்தாலும், புராண இதிகாசங்கள் பாராயணம் செய்வதாக இருந்தாலும், மந்திர தந்திரங்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும், சாந்தி மந்திரங்களை உச்சரித்து பின்பற்ற வேண்டும். அப்பொழுதே அந்த மந்திரத்தின் பொருள் நமக்கு கிடைக்கும். அடுத்த பதிவில் சாந்தி மந்திரம் மற்றும் அதன் விளக்க உரை நாம் பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மாந்திரிகம், தாந்திரிகம், எந்திரங்கள், அமானுஷ்ய மூலிகைகள் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட உள்ளோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சிவாய நமன்.